வணக்கம் நண்பர்களே, பாரதி கண்ணம்மா தொடருக்கான அப்கமிங் ப்ரோமோவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்ணம்மா தன்னோட குழந்தை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கோவிலில் போய் வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சௌந்தரிய அம்மா அந்த இடத்துக்கு வரதை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணம்மாவை உட்கார வைக்கிறாங்க. கண்ணம்மாவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து சௌந்தர்யம்மா ரொம்பவே வேதனையில் நொந்து போகிறாங்க. அடுத்த சீனில் வேணாப்பா ஹேமாவுக்கு சாப்பாடை ஸ்பூனில் ஊட்டிவிட அந்த இடத்துக்கு பாரதி ஹாலில் வந்து உட்காராரு. என்ன டாடி, உங்களோட டியூட்டி வந்து மாறி போச்சா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க நம்ம வேணாப்பாவும், ஆமாண்டா அம்மா வெளியில் போயிருக்கா, அதனால தான் ஹேமாவுக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஹேமா, ஹால்லையாக உட்காந்து சாப்பிட்ற? ஒன்று டைனிங் டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டாக ஹேமா கிட்ட சொல்ல, அப்போ ஹேமா சொல்கிறாங்க அப்போ லக்ஷ்மி இங்கிலாந்தில் பிறக்க வேண்டியவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதும் நம்ம லக்ஷ்மி எப்போவுமே டவலை மேலே போட்டு தான் சாப்பிடுவா அப்படின்னு ஹேமா சொல்ல வேணாப்பா சொல்கிறாங்க, அப்போ தாம்மா ட்ரெஸ்ஸில் எதுவும் படாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஊட்டிகிட்டு இருக்கும்போதே ஹேமாவுக்கு பொற ஏற நம்ம வேணாப்பா தலையில் தட்டுறாரு. யார் நினைக்கிறாங்க ஹேமா உன்னை? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நினைக்கிறாங்களா, இல்லை உன்னோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ் யாராவது நினைக்கிறாங்களா அப்படின்னு சொன்னதும் வேணாப்பா நான் தான் இவ்வளோ நினச்சேன் அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறாரு. உடனே நம்ம ஹேமா, நீங்களும் இல்லை தாத்தா, என்னோடய ஃப்ரெண்டு லக்ஷ்மியும் கிடையாது, சமையல் அம்மா தான் என்னை நினச்சாங்க அப்படின்னு சொன்னதை கேட்ட பாரதி ரொம்பவே கடுப்பாகி கையில் இருந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிடுறாரு. ரொம்பவே பயந்து போன ஹேமா, சாரி டேடி, உங்களுக்கு சமையல் அம்மானா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னதும் பாரதியும் இட்ஸ் ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.